மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் இந்த ஃபீல்டுக்கு என்டர் ஆனது கூட எனக்கு டான்ஸ் ஒரு பெரிய காரணம். ஆல்யா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவ ரொம்ப 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 நாட்டி, ரொம்ப லேசியும் கூட. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, என்னதான் வந்து 85% எடுக்கிற பொண்ணா இருந்தாலும், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்குலாம் போற பொண்ணுங்க பாத்தீங்கன்னா, கிளாஸ்க்கு வந்து கரெக்ட் டைமுக்கு வர முடியாது. அதனால டீச்சர்ஸ் கிட்ட வந்து திட்டு வாங்கிட்டே இருப்பேன், என்னடா இவன் கிளாஸ்ல இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க இனியா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு பெரிய ஹை ஃப்ரம் திஸ் இனியா. ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலி பத்தி, என்னோட ப்ரியாரிட்டி என்னென்ன அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாததுலாம் இருக்கு, அதை இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே பண்ணிருங்க. ஆல்யா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவள் ரொம்ப 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 நாட்டி, ரொம்ப லேசியும் கூட. கரெக்டாக வந்து எடுத்துலாம் வைக்க மாட்டேன், வச்சிருக்கலே வச்சது போட்டு போகிற பொண்ணு தான். காலேஜுக்கு நல்லா போவாள், ஸ்கூலுக்கும் ரெகுலராக போவாள், நல்ல மார்க் எடுப்பாள். நாட் சோ மச், பட் ஒரு 85% மெயின்டைன் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. ஸ்டடீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவான்னு யாரையும் சொல்கிறேன், நான் தான். நான் வந்து ஒரு 85% ஸ்டடீஸில் மெயின்டைன் பண்ணுவேன். அது இல்லாமல் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நான் நிறைய கிளாஸ் போனேன். இந்த சின்ன வயசுலேயே வந்து பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டாங்க, அதில் நான் 2-3 கிரேட் முடிச்சிருக்கேன். அதுக்குன்னு பாடலாம் சொல்லிடாதீங்க, நான் நல்லா பாட மாட்டேன். அது அப்போ நல்லா பாடினேன், இப்போ பாட மாட்டேங்கிறேன். ஒரு 2 கிரேட் முடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே கிட்டார் கிளாஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரம்ஸ் கிளாஸ் போனேன் நான் 1 இயர். அதுக்கப்புறம் நான் ஜாப்பனீஸ் கிளாஸ், ஆஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஜாப்பனீஸ் கிளாஸ் ஒரு 7 இயர்ஸ் நான் அதை கற்றுக்கிட்டேன், அந்த லாங்குவேஜை. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் வந்து நான் படிக்கும் போதே அது அந்த லாங்குவேஜாக எடுத்து அது ஒரு சப்ஜெக்டாக படித்தது. அதுக்கப்புறம் நிறைய இன்னொரு எக்கச்சக்கமான கிளாஸ், செஸ் வந்து நான் நிறைய டோர்னமெண்ட்ஸ் போயிருக்கேன் ஸ்டேட் லெவலில். அப்புறம் சைக்கிளிங்கில் ஸ்டேட் லெவல் போயிருக்கேன். இந்த மாதிரி நிறைய, எனக்கே வீட்டுக்கு போனேன்னா நிறைய ஒரு புக் எடுத்தால் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கும், இது பண்ணும் அது பண்ணும். ஒரு அத்லீட்டுன்னு சொல்லலாம், அத்லீட்டும் சொல்லலாம், படிப்பையும் ஒரு 85% எடுக்கிற ஒரு பொண்ணு தான். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மேபி சின்ன வயசுலேருந்து ஐ திங்க் ஐ வாண்ட் டு பி அ மல்டி டாஸ்கர்னு நினைக்கிறேன். அதான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும். நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி ஏஜ் படிக்கும் போதே வந்து நிறைய பாட்டு எழுதியிருக்கேன், அப்புறம் ஒரு கதை எழுதியிருக்கேன். இது இதெல்லாம் வந்து பெரிய வயசான நான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லி அந்த இடத்துல அந்த டைமில் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போலாம் அந்த பாட்டு அந்த கதைலாம் வந்து ஞாபகம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. அதை இப்போ வச்சு இப்போ பில்டப் பண்ணி புதுசாக வேணாலும் பண்ண முடியும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், எல்லார் மாதிரி இருந்துடக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு எனி டைம் யோசிச்சிட்டே இருக்கிற பொண்ணு தான் ஆல்யா. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து 85% எடுக்கிற பொண்ணாக இருந்தாலும், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்குலாம் போகிற பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா, கிளாஸ்க்கு வந்து கரெக்ட் டைமுக்கு வர முடியாது. அதனால டீச்சர்ஸ் கிட்ட வந்து திட்டு வாங்கிட்டே இருப்பேன், என்னடா இவன் கிளாஸ்ல இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னா நான் தான், நான் எல்லா இதுலேயுமே நான் இருப்பேன், அண்ட் கேப்டனாக இருப்பேன் டீமுக்கு. அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து எல்லா இதுலேயுமே இருப்பேனா, அதனால டீச்சர்ஸே வந்து இவன் வந்து படிக்கிறது படிக்கிறதும் பண்ணுறான், பட் அதுவும் இன்னும் எடுக்கலாமே, இன்னும் காசு பண்ணால் இன்னும் எடுக்கலாமேன்னு சொல்லி எல்லா டீச்சர்ஸும் என்னை திட்டுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூலிங் டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாரும் பண்ணுறதா இந்த லவ்வெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் சுற்றிட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருந்த பொண்ணு தான். காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு பிடிச்ச நான் ஆசைப்பட்ட காலேஜே நான் சேர்ந்தேன், விச் இஸ் எத்ராஜ் காலேஜ். நான் ஒரு பெரிய த்ரிஷா ஃபேன் ஆக்சுவலி, த்ரிஷா சிம்பு சார் இவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது த்ரிஷா ஃபேனாக நான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு எப்படின்னா, த்ரிஷா எங்கே படித்தாங்க, எத்ராஜ், அப்போ நானும் எத்ராஜ் தான் போய் சேரணும் அப்படின்லாம் மைண்ட் செட்டில் தான் போய் அந்த காலேஜ் எப்படியும் எங்கள் அப்பா கிட்டே சேர்த்து விடுப்பான்னு சொல்லி நான் போய் சேர்ந்துட்டேன். அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் என்னால் ஒரு 1.5 இயர்ஸ் தான் படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் காலேஜை, பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது என்னால் அது சரியாக கண்டினியூ பண்ண முடியல. பட் ஸ்டில் படிக்கிறதுக்கு ஏஜ் இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்குது. ஐ வில் டூ இட் பிகாஸ் அதுக்கான டேலண்ட் நம்பிட்டு இருக்கும் போது பயப்பட வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்ராஜ் காலேஜ் அந்த 1.5 இயர்ஸ் ஐ ரியலி என்ஜாய்டு. எல்லா படிப்பும் இருந்தது அந்த டைமில், எல்லா கல்ச்சுரல்ஸ் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டேன், எல்லா காலேஜ்லேயும் வந்து கலந்துக்கிட்டேன். அந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணேன் என் காலேஜ் லைஃப்பை. இப்போ வந்து
இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது எல்லாரும் ஒர்க் அப்படின்னு பண்ணுவாங்க, பட் நான் வந்து ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக பண்ணுறேன், ஒரு மாதிரி ரசிச்சு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறேன் எவ்ரிடே. அது சூப்பர் இல்லைங்களா? ஏன்னா ஸ்கூல் லைஃபும் என்ஜாய் பண்ணியாச்சு, காலேஜும் பண்ணியாச்சு, இப்போ ஒர்க் லைஃப் என்ஜாய் பண்ணியாச்சு, மேரேஜ் லைஃபும் நான் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ எவ்ரி திங் சூப்பர். ஓகே, எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் இந்த ஃபீல்டுக்கு என்டர் ஆனதுக்கு கூட எனக்கு டான்ஸ் ஒரு பெரிய காரணம். பிகாஸ் எத்ராஜ் காலேஜில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மாடலிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். இந்த மிஸ் எத்ராஜ் இந்த மாதிரிலாம் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணேன். மாடலிங்லாம் சேரும் போது இந்த மிஸ் சென்னை அப்படிலாம் ஆகணும், மிஸ் தமிழ்நாடு ஆகணும், மிஸ் இந்தியா ஆகணும் அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் படிப்படி அப்படிலாம் நினச்சி அந்த ஃபீல்டில் இறங்கினேன். பட் அது எனக்கு தெரியல, மேபி நான் ஹைட் அவ்வளோ இல்லைனால எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதனால அந்த ஃபீல்டில் மூவ் பண்ணலை பெருசாக. பட் அந்த டைம் வந்து ஒரு டான்ஸ் ஷோவில் நம்ம ஆக்ட்ரஸ் டாப்ஸி இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி ரைட் கார்னர் ரைட் சென்ஸ் ரைட் ஹேண்ட் பக்கத்துலேயே ஆடுற மாதிரி எனக்கு ஒரு பேக் டான்ஸராக சான்ஸ் கிடச்சிது. ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். பண்ணும் போது அந்த ஷோவில் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அதில் ஒரு செலிப்ரிட்டி என்னை பார்த்து, நான் வந்து சென்டரில் பார்க்கல உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோ எக்ஸ்பிரஷன் தரீங்க அப்படின்னு சொல்லுது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. ஓகே நம்ம இப்போ ஏதோ சம் எபிலிட்டி இருக்கு நம்ம பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணது டான்ஸ். அதுக்கப்புறம் நிறைய ரியாலிட்டி ஷோ டான்ஸ்லாம் சேர்ந்தேன். அதில் வந்து கலா மாஸ்டர் இவங்களோட இதுலலாம் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே க்ரூம் பண்ணி நல்ல பெரிய லெவலில் இருந்தது டான்ஸராக. அதுக்கப்புறம் நான் மூவிஸ் பண்ணேன் அந்த டான்ஸ் மூலியமாக, அதை பார்த்துட்டு எனக்கு மூவி சான்ஸ் நிறைய கிடச்சிது. அதில் வந்து மூணு மூவிஸ் நான் பண்ணேன். ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு, மீதி ரெண்டு ரிலீஸ் ஆகல. அந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆனதும் பெருசாக ஓடல, பட் ஆனால் நான் மேபி அதையே ட்ரை பண்ணிட்டு இருந்தா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டெய்லி லைஃப் ஹேஸ் டு மூவ்ல, நம்ம அந்த மூவி அந்த இன்கம் எப்போ வரும் எப்போ ஹிட் ஆகும் நம்பிட்டு இருக்கிற லைஃப் இல்லை. அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து அந்த டைம் வந்து கேன்சர் இருந்தது. அப்போது கொஞ்சம் நம்ம ஒரு ஹெட் கேர்லாக இருந்துட்டு, மூத்த பொண்ணாக இருந்துட்டு, ஹெட் கேர்ள்ன்ட்டு மூத்த பொண்ணாக இருந்துட்டு நம்ம சீக்கிரம் சம்பாரித்து ஏதாவது பண்ணால் தான் நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. ஸோ சைட் பை சைடில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், எதை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம்னு யோசிக்கும் போது, ஓகே நான் ஒரு ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன் ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட. அப்போ வந்து நம்ம டான்ஸ் தெரியுமா, ஓகே அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு மணி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ட் டைமாக வந்துட்டு ஷூட்ஸ்க்கு பார்ட் டைமாக வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் வந்து சீரியல் வந்து எனக்கு சான்ஸ் அப்போ தான் கிடச்சிது. ஸோ ஓகே ஏதோ நம்ம பண்ணலாம், இதுலேயும் நம்ம பண்ணலாம், நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணலான்னு நினச்சி அதில் ட்ரை பண்ணும் போது அது வந்து சூப்பர் மேஜிக் ஆயிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, லவ் காமிச்சாங்க, அது சூப்பராக இருந்தது ஃபீல். அப்போது ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனேன். அது வரைக்கும் கூட எனக்கு என்னடா சீரியல் பண்ணுறோமே நம்ம படம் பண்ணலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் ஒரு இடத்துல ஒரு சொன்னாங்க, ஒரு பொட்டிக் ஓனர் சொன்னாங்க, மேம் உங்கள் நாங்கள் பெரிய ஃபேனு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சினிமா ஆக்டர்ஸ்லாம் கூட ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தில் நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த ஒரு 3 hours தான் அவங்க நம்மளோட மனசில் இருக்காங்க, அதுக்கப்புறம் மேபி ஒரு 1 or 2 days அவங்க மனசில் இருக்காங்க. பட் சீரியல் ஆக்டர்ஸாக ஆக்டர் ஆக்ட்ரஸ் சீரியல் ஆக்டர் ஆக்ட்ரஸாக நீங்கள் தான் டெய்லியுமே எங்கள் வீட்டுக்கு வந்து வர்றதுனால நீங்கள் வந்து எங்கள் மைண்ட்லேயே இருக்கீங்க, அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க. ஸோ அவங்க ஃபேன் தான் நாங்கள், பட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன் நாங்கள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஓகே சூப்பர், அப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க சீரியல் வந்து ஒரு நல்ல விஷயந்தான், வி ஷுட் பி ப்ரவுட்ல அந்த விஷயத்தில் நம்மே வந்து இது பண்ணோம், சீரியல் இது சினிமா இது அப்படின்ற டிஃப்ரென்ஸ் எனக்கு கொண்டு ஏன் நம்ம வரும் நம்ம மைண்டுக்கு. ஆக்சுவலி அது மற்றவங்க அது மாதிரி நிறைய பேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி கிடையவே கிடையாது. வேறவ யூஆர் ஒரு 10 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, அதில் நீ லாஸ்ட்டில் ஆடினா கூட நீ தனியாக தெரியவே இஃப் யூ ஹேவ் டேலண்ட். ஸோ வேறவ யூஆர் இஃப் யூஆர் இன் சினிமா ஒரு இஃப் யூஆர் இன் சீரியல் ஒரு எதில் இருந்தாலுமே, நீ ஒரு ரோட்டு கடையில் பழ வித்திருந்தாலுமே நீ இன்றைக்கி ஃபேமஸ் ஆகலாம் இஃப் யூ ஹேவ் டேலண்ட். ஸோ அதுதான் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் சம்திங் யூனிக்னு நான் நினைக்கிறேன். அந்த யூனிக்னஸ்ஸு என்கிட்ட கொஞ்சம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இன்னும் இன்னும் க்ரூம் பண்ணிகிட்டு இருக்கேன். தட்ஸ் இட். லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு, நீங்கள் தினமும் வீடியோஸில் பார்த்துட்ருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் யூடியூப் வீடியோஸில் போட்டுட்ருக்கேன், நல்லா இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரியான நல்ல ஒரு பக்குவம் இருக்குது எனக்கு இப்போ. அண்ட் அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஹஸ்பண்ட் மாதிரி நான் நல்ல ஃபேமிலி இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் லைஃப் இஸ் வெரி சூப்பர். அண்ட் ஆல்சோ இந்த பெஸ்ட்டு சீரியலும் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ ஃபீல் ஓகே, இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட் திருப்ப கிடைக்குமா ஃப்யூச்சரில் அப்படின்னு தெரியாது. இருக்கும் போது I want to really அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்களே, அது பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான்.
டெய்லியுமே ஒரு ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இது பண்ணலாம், இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ ஒரு கேரக்டர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து கரண்ட்டாக வந்து அதுதான் என்னோட லைஃபு, அப்போ நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும் அந்த மாதிரி உள்வாங்கி அந்த கேரக்டருக்கு நான் ஆக்ட் கொடுப்பேன். இல்லை கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணது தான். இந்த ஃபீல்டில் வருவேன் சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை, சுத்தமாக பிளான் எதுவுமே கிடையாது. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.